கிருஷ்ணசாமியினுடைய அந்த கொள்கையும் மதிக்கிற மாதிரி இருக்கணும் அது அண்ணாதிமுகவுக்கு சாதகமாகவும் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா புறக்கணிப்பு புறக்கணிப்பாவே அமல்படுத்துறதுக்கு என்ன வேலையும் செஞ்சார் எடப்பாடி தன்னுடைய ஆளுமையை நிரூபித்து விட்டார் அவரை விட்டால் தமிழ்நாட்டுக்கு வேற நாதி இல்லை அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் ஒரு அதிகப்படியான வார்த்தை நான் திருப்பி சொல்ற எடப்பாடி தன் இடத்தை தக்க வச்சுக்கிட்டார் சாதிய விஷயங்களை சிலர் தூண்டினாங்க தேர்தல்னா அப்படிதான் சார் பண்ணுவான் ஸ்டாலினுக்கு தெரியாதா எத்தனை தேர்தல பார்த்தவர் அவர் இவர்தான் சார்ன்றீங்க அது ஆரன்ன திட்டமிட்டு இல்ல நான் திருப்பி சொல்றனே ஸ்டாலினுக்கு இன்னும் எந்த நேரத்துல எதை செய்யணும் தெரியவே மாட்டேங்கு சார் கலைஞர் என்ன சொன்னாரு ஏதாவது ஒண்ணு செய்யலைன்னா போய் கேட்டிங்கன்னா அவரு ஒரு வாரம் ஒரு பிரேஸ் வச்சிருப்பா ஒரு போர் வீரனுக்கு தெரியும் எந்த கையில வாள் வைக்கணும் எந்த கையில கேடையம் பிடிக்கணும்பார் ஸ்டாலின் என்ன பண்ணாரு இந்த கையில வால் பிடிக்கிற கையில கேடையும் பிடிப்பாரு கிடையம் பிடிக்கிற கையில வாழ் வைப்பார் போர் ஆரம்பிக்கும் போது ரெண்டையும் கீழே போட்டு சும்மா நிற்பாரு பொருசல் ஏட்டா எந்த நடத்துல இருக்கு பஞ்சம் நடத்துல இருக்குல்ல அத கொடுத்துருங்களே பார்ப்போம் கேட்பாங்களா கேட்க மாட்டா இந்த இதை தொடங்கி வச்சது யாரு திமுக வச்சு அந்த வன்னியர்ல திமுக ஓட்டு போட்டுக்க மாட்டான் இவ்வளவு மார்ஜின் ஏன் ஏன் நீங்க மார்ஜின் மார்ஜின் சொல்றீங்க முப்பத்தி மூணாயிரம் நாற்பத்தி நாலாயிரம் அங்க இருக்கிற முக்குளத்தோரை திமுக சேர்ந்த முக்குளத்தோர் முக்குளத்தோர் திமுக ஓட்டு போடல கட்சி நல்லா இருக்கணும் ஸ்டாலின் நினைச்சாருன்னா உதயநிதி விஷயத்துல ஒரு மறுபரிசீலனை பண்ணணும் உதயநிதியை வெளியில் எடுத்துருங்க நான் சொல்ல மாட்டேன் இவ்வளவு வேகம் காட்டக்கூடாது கட்சிக்கு அது நல்லதல்ல நீங்கள் அழிவு பாதைக்கு திமுகவை அழைச்சிட்டு போறீங்க

ஒரு மூன்றாம் இடம் யாருக்குங்கிற அந்த கேள்வி காலியாகவே இருக்குது சீமான் ஜஸ்ட் லைக் திடப்பை முன்னாடி உட்காந்துக்கலாம் ஓ அவரை விட ஹரிநாடார் ஒரு அறநூறு எழுநூறு ரோட்டு கூட வாங்கிட்டு ஹரிநாடார் மூன்றாம் சக்தியாக வந்துவிட்டாங்கன்னா நான் எண்ணிக்கை அடிப்படையாக சொல்லலாம் சீமான் அப்படிலாம் நான் குறைச்ச ஆனால் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரோட்டை சீமான் வாங்கியிருக்கணும் தேர்தல் அரசியலுக்கு வந்து மக்களுடைய வாக்குகளை கேட்குற போது அந்த மக்களில் ஒரு பகுதி உங்கள் முன்னால் நிற்கிற போதே நீ ஓட்டு போட்டால் போடு போடாட்டி போ என்ன அவருக்கு யதார்த்தம் இருக்கலாம்

இன்றைய நமது எஸ்பி பார்வை நிகழ்ச்சியில் நடந்து முடிந்த நாங்குநேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் பற்றியும் கலந்தாசி ஆசைக்கு வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல் சார் வணக்கம் சார் வணக்கம் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நான் சொன்னது போல ஹரியானா மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் அது நம்ம ரெண்டாவது ரெண்டாவது செகண்ட் செஷன்ல பேசலாம் பட் ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்த்தீங்கன்னா வந்து நாங்குநேரி விக்கிரவாண்டி ரொம்ப வெளிப்படையாக நம்ம சொல்லணும்னா எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதம் பாருங்க அடுத்த மாதம் வாங்க எடப்பாடி ஆட்சி கவிழ்ந்துடும் இப்படின்னு எல்லாரும் விமர்சனங்கள் விமர்சன கனையில தொடுத்துக்கிட்டே இருந்தாங்க மிகப்பெரிய மதச்சார்பற்ற கூட்டணி எதிர்கட்சியில கூட்டணி வியூகங்கள் வகுத்தாங்க பலவிதமான அரசியல்களை பற்றி பேசினாங்க எல்லாவற்றையும் பெரிய பெரும்பான்மை பலத்தோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்குநேரியில பதிமூணு பேர் போட்டியிட்டு முப்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வாக்குகள் வித்தியாசத்துல திமுக தோற கடிச்சிருக்காங்க விக்கிரவாண்டியில் முத்தமிழ் செல்வன் நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வாக்கடிச்சிருக்காங்க மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி எப்படி பார்க்குறீங்க அது இந்த ஆட்சி கலைஞிடும் கலையிறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற கோஷம் இந்த இரண்டு தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்காது ஸ்டாலின் தவறாக போய் ஒரு இடத்துல அந்த வார்த்தையை சொல்லிட்டார் ஒன்றரை மாதத்தில் இந்த ஆட்சிக்கு வந்துடணும் அது இல்லை ஆனால் என்ன நெருக்கடின்னு ரெண்டு பேருக்குமே இருந்ததுன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருந்தாங்க வேலூரில் அதனுடைய தொடர்ச்சியை சுவைச்சாங்க அதன் தொடர்ச்சியை மக்கள் செல்வாக்கு எங்களுக்கு தான் அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் ப்ளஸ் இந்த இரண்டு தொகுதியிலுமே திமுக கிட்டையும் திமுகவுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் கிட்டையும் இருந்த தொகுதிகள் இருக்கிறத தக்க வச்சுக்கிறதா சவாலான விஷயம் நிர்பந்தமே அதுதான் திமுகவுக்கு இப்படி இரட்டை நெருக்கடி இருக்கிற தொகுதியை தக்க வச்சுக்கணும் வெற்றி நம்ம பக்கம் தான் தொடர்ச்சியான வெற்றியை மக்கள் எங்க கிட்ட தான் கொடுத்துட்டு வராங்க உங்களை புறக்கணிக்க தொடங்கி விட்டார்கள் மக்கள் அப்படின்னு அதிமுகவை பார்த்து மற்ற கட்சிகளை பார்த்து திமுக வைத்த விமர்சனம் நிஜம் என்றால் இதிலும் வெற்றி தொடர வேண்டிய கட்டாயம் திமுகக்கு திமுகவுக்கு என்னன்னா இந்த இரண்டுலேயும் அண்ணாதிமுக தோத்தாலும் ஆட்சிக்கு வில போறதில்லை வேற சில மாய விளையாட்டுகள் சித்து ஜாலங்கள் அதெல்லாம் நடக்காத வரைக்கும் ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் இப்படி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது திமுக நீங்க தோத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற அந்த தியரி தொடர்ச்சியா எழுதப்பட்டிருக்கும் இந்த அண்ணா அண்ணாதிமுக தோற்று எப்போ உள்ளாட்சி தேர்தல் இன்னும் ஒரு மாதத்தில் அறிவிக்கப்பட போகிறாங்க ரெண்டு மாதத்தில் நடந்தே முடிய போகுது இந்த நெருக்கடியான நேரத்தில் இன்னொரு தோல்வி ஆட்சிக்கு ஆபத்து இல்லைனா கூட அண்ணாதிமுக இப்படி தோத்ததுன்னா அது பெரிய செட்பேக்காக அமையும் அதனால தான் வாழ்வாசாவா கட்சியை பொறுத்த வரைக்கும் வால்வாசாவாக தான் இது கட்சி காண அப்படின்றதில்ல அந்த தோல்வி தொடருதுங்கிற ஒரு விரக்தியும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு அயற்சியும் தொண்டர்கள் மத்தியில் வந்துடும் அதுக்கான காரணத்தை அத்த அந்த சூழலை ஏற்படுத்திடக்கூடாது எப்படியாவது ஜெய்ஷா வேண்டிய கட்டாயம் அண்ணாதிமுகவுக்கு இருந்தது ஆக ரெண்டு பேருக்குமே ஒரு நிர்பந்தமும் கட்டாயமும் இருக்கிற போது அதிகாரமும் ஆட்சி பலம் அதிகார பலம் பணபலம் எல்லாத்தோடய ஆளுங்கட்சி களத்தில இறங்குது ஆளுங்கட்சி களத்தில இறங்குது சரி திமுகவும் அதுக்கு சளைக்காம தான் பணபலத்தை காட்டினாங்க தான் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கூட வெளியூர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பலவீனத்தையும் பொருட்படுத்தாமல் பணபலம் மிக்கவுங்கிறதுனால காங்கிரஸ் ஒரு கேண்டியேட போய் போட்டாங்க ஆமா சோ இப்போ தேர்தல் நடந்துட்டு இருக்கிற போது நான் முன்னாடியே ஒரு தளத்தில் சொன்னேன் இது மாதிரி இடைத்தேர்தல்கள் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து தலை தூக்காது இதை வச்சுதான் அந்த தேர்தல் அப்படின்லாம் பெரிய பெரிய பாலிசியெல்லாம் கொண்டாந்து வச்சு அது ஒரு தேர்தல் பரப்புரையில் அது முக்கிய இடத்த பிடிக்காது அந்த நேரத்தில் என்ன வருதோ அந்த நேரத்தில் யார் எதை கிளப்புறாங்களோ யார் எதை கிளப்பாம இருக்கிறாங்களோ இந்த மாதிரியான சூழல் சார்ந்த அந்த டயத்துக்குரிய பிரச்சனைகள் தான் பிரதிபலிக்கும் பிளஸ் அவங்க அவங்களுடைய சாமர்த்தியம் வேலை செய்கிற விதம் வியூகங்களை வகுக்கிறது அது யார் இது ஜெயிக்கிறது யார் தோக்குதுங்கிற வச்சா அந்த இடைத்தேர்தல்கள் பொதுவாகவே வெற்றியை தீர்மானிக்கும் தோல்வியை தீர்மானிக்கும் அந்த வகையில அண்ணா இருக்கிற நிர்பந்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆட்சியில் இருக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கிறோம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு திமிராகவோ ஒரு மமதையோடோ இல்லாமல் மெத்தனமாவோ இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்தையும் கரெக்டா அட்ரஸ் பண்ணார் எடப்பாடி ஏன்னா அவருக்கு அவருடைய இமேஜும் இதுல கலந்துருக்கு அண்ணாதிமுக இமேஜும் அண்ணா எடப்பாடியுடைய இமேஜும் கலந்த விஷயம் ஆளுமை ஆளுமை சார்ந்த விஷயத்துலயும் சம்பந்தம் இருக்கிறனால அவரும் ஒன்னொன்னையா சரி பண்றாரு பாமகவுக்கு நாலு மந்திரிங்களை அனுப்பிவிட்டு ஆதரவு கேட்குறார் அவரோட ஃபோனில் பேசுகிறார் பிரச்சாரத்துக்கு வர வைக்கிறார் விஜயகாந்த் வந்தால் அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அவருக்கு ஒரு நாலு மந்திரியை வீட்டுக்கு அனுப்பி வர வைக்கிறாங்க அப்படியெல்லாம் ஒரு ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு கிடைக்கனா கூட அதை எதையுமே அவர் விட தயாராகல அதை வர வைக்கிறதுக்கு என்ன ஒழின்னு பார்த்தாரு நாங்குநேரியில் அண்ணாதிமுக கூட்டணியில் இருந்த கிருஷ்ணசாமி வெளியே போனார் கிருஷ்ணசாமின்னா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்கலாம் அவ்வளோ பெரிய ஆள் தான் நாங்குநேரியை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு அங்கே ஒரு செல்வாக்கு இருக்குது தேவேந்திர வேளாளர்கள் சமூகம் நிறைந்த ஒரு தொகுதி அது கணிசமாக வெற்றியை தீர்மானிக்கிற சமூகம் அவர் அண்ணாதிமுக கூட்டின விட்டு வெளியே வரார் அது சில கொள்கைகளை சொல்லி சில பிரச்சனைகளை சொல்லி வெளியில் வர்றபோது அவர் வெளியே வந்து நிஜமாகவே அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார்னா அண்ணாதிமுகக்கு எதிராக தான் வாக்களிக்க வச்சிருக்கணும் அவர் பாய் பண்ணாங்களே அவங்க எடப்பாடி ஏதோ ஒரு வியூகம் அதில் வகுத்துருக்கிறார் கிருஷ்ணசாமி இன்றைக்கி நாளைக்கு வரலாறு சொல்ல போகுது தப்பு கிடையாது கிருஷ்ணசாமியினுடைய அந்த கொள்கையையும் மதிக்கிற மாதிரி இருக்கணும் அது அண்ணாதிமுகவுக்கு சாதகமாகவும் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா புறக்கணிப்பு புறக்கணிப்பாவே அமல்படுத்துறதுக்கு என்ன வேலையும் செஞ்சாரு நீங்க ஓட்டு போடவே வராதிங்க ஆமா எடப்பாடியினுடைய வியூகமும் அதுல இருக்கு நீங்க சூழ்ச்சின்னு எப்படி வேணாலும் வெளியே சொல்லட்டும் அவருடைய வியூகம் தான் அவங்க ஓட்டு போட வந்தாங்கன்னா அது காங்கிரஸுக்கு திமுக கூட்டணிக்கு போற ஓட்டு தான் அது ஏன்னா நமக்கு மேல கோமா இருந்தாலே வெளியே போறாங்க கூட்டணி ஓட்டு அப்போ நீ வெளியே புறக்கணிங்க ஆனா தேர்தல் அது வந்து புறக்கணிப்பு புறக்கணிப்பா தான் இருக்கணும் வாக்கு ஓட்டு வந்துராதிங்க அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான வேலைகளையும் வழக்கமான வேலைகள்லாம் செஞ்சாங்க அதில் அவருடைய வியூகம் வெற்றி பெற்றதுன்னு சொல்லணும் அதனால தான் இங்கே வாக்குப்பதிவு சதவீதமே கிட்டத்தட்ட இருபது சதவீதம் பதினைந்து சதவீதம் குறைஞ்சிது இடைத்தேர்தலுக்கே ஒரு எண்பது சதவீதத்துலேருந்து ஒரு பதினைந்து சதவீதம் குறைஞ்சி தான் அதில் வாக்குப்பதிவு நடந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு வி விஷயத்திலேயும் எடப்பாடியுடைய வியூகம் இதில் வெற்றி பெற்றது நிச்சயமா இந்த வெற்றி அன்னாதிமுக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை உத்வேகத்தை ஒரு ஒரு நிஜமாவே ஒரு ஒரு இதை கொடுக்க தான் செய்யும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் எந்த நேரத்தில் திரும்பவும் சொல்கிற உள்ளாட்சி தேர்தல் வர்ற நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்த தான் செய்யும் சரி இது அண்ணாதிமுக கிடைச்சது இது அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க தர்மம் வென்றது அப்படி இப்படின்னு சொல்கிறதுலாம் வெற்றி நேரத்தில் சொல்கிற வழக்கமான வார்த்தைகள் அப்போ ஆர்க்கை நேரில் எது வென்றது சொல்லுங்க சார் பதிமூணு தொகுதி இடைத்தேர்தலில் இருபத்தி ரெண்டில் பதிமூணு திமுக போது தர்மம் வென்றதா அதர்மம் வென்றதா வெற்றி பெற்றவர்கள் அதை தாண்டி இதுக்குள்ள உள்ள போக கூடாது அண்ணாதிமுக உற்சாகம் தரக்கூடிய வெற்றி அவ்வளவுதான் எடப்பாடி ஆளுமையை நிரூபித்து விட்டார் அவரை விட்டால் தமிழ்நாட்டுக்கு வேற நாதி இல்லை அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் ஒரு அதிகப்படியான வார்த்தை நான் திருப்பி சொல்றேன் எடப்பாடி தன் இடத்தை தக்க வைச்சுக்கிட்டார் தன் ஆளுமையை நிரூபிச்சிருக்கிறார் இப்படிலாம் நீங்க சொல்லலாமே தவிர எடப்பாடி தான் ஒரே தலைவர் அசைக்க முடியாத தலைவராக கிடைத்தது அண்ணாதிமுக வெற்றி அண்ணாதிமுக தலைமை பொறுப்பில் இன்னைக்கு இருக்கிற ஓ ஓபிஎஸ் எஸ் ஓ பேர ஒரு மந்திரி கூட சொல்றது இங்கே தான் இருக்குது புள்ளி எல்லாமே முடிஞ்சு போச்சு கட்டுக்கோப்பாக வச்சுருக்குறான்னு நீங்கள் அது தப்பு ஓபிஎஸ் பேரை புறக்கணிக்கிறனால உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் சார் அண்ணாதிமுகவில் தலைமை பொறுப்பில் இருக்கிற இன்னைக்கு ஓபிஎஸ் தான் ஆட்சிக்கு தலைமை தான் எடப்பாடி அப்போ நீங்கள் திட்டமிட்டோ அல்லது இயல்பாகவோ ஓபிஎஸ் பேரை சொல்ல தயங்குனீங்கன்னா தவிர்த்திங்கன்னா இன்றைக்கி தெரியாது நாற்பது தொகுதியில் இருபது தொகுதி தான் அண்ணாதிமுக போட்டிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் இடைத்தேர்தல் ரெண்டு தான் வந்துச்சு ராஜசபா ரெண்டு தான் உங்களுக்கு கிடைச்சது ஒன்று பாமாவை கொடுத்தா இப்படி ரெண்டில் ஆளுக்கு ஒன்று ஆளுக்கு கொண்டு ஒன்று ஈஸியாக பிரிச்சுட்டு போயிட்டாங்க இருபத்தி ஓராயிரம் பதவிகளுக்கு இப்ப வேட்பாளர் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் வருது சின்னத்தில் போட்டியிடுகிற பதவிகளுக்கு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளாட்சி வருது அண்ணாதிமுக ஏற்கனவே உள்ளூர்ல செல்வாக்கு பெற்றவங்க உள்ளாட்சியில கோலச்சு போக முடியும் அண்ணாதிமுக ஜெயலலிதாவின் அவருடைய அந்த நடவடிக்கைகளால ஒரு ஒரு மாவட்டத்திலையும் ஒரு ஒரு ஊர்லயும் குறைஞ்சது அஞ்சு பேர் விஐபி இருக்கிறான் பணபலம் சமூக பலம் ஆல்பலம் எல்லாம் இருக்கிறவங்க ஒரு தொகுதி ஒரு ஊரில் அஞ்சு பேர் பத்து பேர் இருக்கிறாங்க பழைய மாவட்ட செயலாளர் பழைய ஒன்றிய செயலர் பழைய நகர செயலாளர் அப்படின்னு எவ்வளோ பேர் இருக்கிற போது இல்லை இருபத்தோராயிரம் பேரில் ஒரு ஊருக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய சவாலான காரணம் இப்போ தான் நீங்கள் எடப்பாடியுடைய ஆளுமையை செக் பண்ணணும் அவர் ஓபிஎஸ் எப்படி சமாளிக்கிறார் இந்த இரண்டு பேரையும் பிடிக்காத கோஷ்டி ஒருத்தர் உள்ள இருக்கிறான் அவங்கள எப்படி சமாளிப்பாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு விக்கிரவாண்டி வெற்றியில் பாமகனுடைய பங்கு அபரிமிதமானது அவர்கள் என்ன இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்க முடியாது அவங்க அதை கிளைம் பண்ணுவாங்க இப்போது எனக்கு அதுக்கு ப்ரொபோஷனேட்டாக இடங்கள் கொடுங்க அப்படிம்பாரு அங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி உளுந்தூர்பேட்டை பேட்டை கிராஸ் பண்ணியாச்சுன்னா பாமகவுக்கு செல்வாக்கே கிடையாது திருச்சியை நோக்கி போனீங்கன்னா ஆனால் இந்த பகுதியில் தங்களுக்கு இருக்கிற இந்த செல்வாக்கை வச்சுக்கிட்டு உள்ளாட்சித்தரில் அவங்க கணிசமான இடங்களை கேட்பாங்க பிஜேபி ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கு எங்களுக்கு இத்தனை மேயர் வேணும் இத்தனை நகரசபை வேணும் அப்படின்னு தங்களுடைய அந்த ஆளுமையின் காரணமாக மத்திய அரசின் மூலமாக நிர்பந்திச்சு தாங்கள் ஒரு நிறைய இடம் கேட்கணும்னு நினைக்கிறாங்க தேமுதிக இருக்குது இப்படியெல்லாம் இருக்கிறதையெல்லாம் சமாளிச்சு அதாவது உட்கட்சி மோதல்கள் அவங்களுடைய வேட்பாளர் தேர்வு கூட்டணி கட்சிகள் இதையெல்லாம் தாண்டி வந்தாதான் அவங்க எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா எடுத்துட்டு போறாங்க ராணுவ பலத்தோட பிரச்சனை எல்லாம் இரண்டு தொகுதியில் ஜெயிச்சதை வச்சு எடப்பாடி ஆளுமை மிக்க தலைவரா சார் வெற்றி வெற்றி தான் அது நான் கொஸ்டினே பண்ணல நீங்க இதை வச்சு இவர்தான் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னா நீங்க பதிமூணு தொகுதியில் தோத்தப்படைய தோல்வி ஒத்துக்கணுமே

டஃப் காம்படிஷன் கூட இல்லையா சார் கிட்டத்தட்ட கூட வந்து இல்லையா மிகப்பெரிய பெருமாள் ஜெயிச்சிருக்காங்க இல்ல பிஜேபி பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் ஒரே ஒரு ரவுண்ட்ல தான் காங்கிரஸ் லீடிங் வந்தது விக்ரவாண்டில எல்லா ரவுண்ட்லயும் எடுமிக்க முன்னாடி அங்க இருபத்தி ரெண்டு ரவுண்ட்ல இருபத்தி ஒரு ரவுண்ட்ல அதிமுக லீடிங் ஒரே ஒரு ரவுண்ட் தான் திமுக இருந்தாங்க அது எந்த ஒரு ஏர்வாடின்னு இஸ்லாமியர்கள் நிறைந்த ஊர் அடங்கிய அந்த வாக்குகள் என்ன அந்த ரவுண்ட்ல தான் திமுக லீடிங் வந்தது காங்கிரஸ் கட்சி அதுக்கு என்ன அர்த்தம்னா மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு இஸ்லாமிய மதத்தில் அது இருந்துகிட்டே தான் இருக்குது அது டிஃபால்ட்டாக இருக்குது அதில் எந்த மாற்றமும் இப்போதைக்கு வர வாய்ப்பில்லை அதை தாண்டி மீதி இருபத்தி ரெண்டு ப்ளஸ் இரு நாற்பத்தி ரெண்டு ரவுண்டில் நாற்பத்தி ஒரு ரவுண்டில் பிஜேபி ஒரு ஃபேக்டரே கிடையாதுன்னு சொல்ல வந்தேன் நான் ஸோ அதில் பெரிய ராஜ்ய திட்டம்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அவர்கள் வந்து தங்களை கேட்பாங்க உள்ளாட்சி செல் வரும்போது எங்களுடைய பங்கு கொடுங்கன்னு கேட்பாங்க இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் எப்படி நடந்துக்கிறார் நம்ம பார்க்கணும் சரி இப்போ குறிப்பாக இந்த வெற்றியில் வந்து இப்போது எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டார் இதே போல் மு க ஸ்டாலின் அறிக்கை விட்டுருக்கார் ரொம்ப கவனம் பெற்ற அறிக்கையில் என்ன வார்த்தை பயன்படுத்திருக்காரு அப்படின்னா மக்களோட தீர்ப்பை ஏற்று நாங்கள் தலை வணங்குகிறோம் அதில் குறிப்பாக பணபலம் அதிகார துஷ்பிரயோகம் திட்டமிட்டு சில கட்சிகள் கிளப்பிய சாதிய உணர்வு இவற்றையெல்லாம் மீறி எங்களுக்கு வாக்களித்த பல்லாயிரக்கணக்கானோருக்கு நன்றிகள் சொல்லிட்டார் சொல்லிட்டார் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் அவர் யாரை குறிப்பிட்டு சொல்கிறாரு இல்ல இது வந்து எந்த தோல்வியை சந்தித்த எந்த இயக்கத்தினுடைய தலைவரும் விடக்கூடிய அறிக்கை தான் அந்த மாதிரி வாசகங்கள் அடங்கிய அறிக்கை தான் இந்த சாதி உணர்வு ஏன்னா சொல்லிடுறேன் அவரே சொல்லியிருக்காரு வண்ணே உள்வதற்கு அவர்தான் தான் ஆரம்பிச்சு அந்த பாயிண்ட் தான் வரேன் இது ஒரு நாகரிகமான ஒரு அறிக்கை ஸ்டாலின் என்ன பண்ணணும்னா இந்த அறிக்கையை வாங்கி மடிச்சு உள்ள வச்சுட்டு யதார்த்தத்துக்கு வரணும் இந்த தோல்விக்கு முழு பொறுப்பே ஸ்டாலின் தான் ஏற்றுக்கிடணும் முழு பொறுப்பு அவர் ஆமா எந்த நேரத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஒரு தலைவனுக்குரிய இலக்கணம் இவர் என்ன பண்ணார் சாதிய விஷயங்களை சிலர் தூண்டினாங்க தேர்தல்லாம் அப்படிதான் சார் பண்ணுவான் ஸ்டாலினுக்கு எத்தனை தேர்தலை பார்த்து வரவர் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அது ஏற்கனவே இங்கே தேவை பிரச்சனை இருக்குது இருக்கு வன்னியர் வருஷம் தீம்பான் இருக்கு இவர் என்ன பண்ணாரு அசுரன் படம் வந்தது போய் பார்த்தாரு பாருங்க பார்த்துட்டு பேசாமல் இருக்கணும் அந்த அசுரன் படம் ஒரு சமூக பிரச்சனையை சமுதாய பிரச்சனை மையமா வச்சு பஞ்சமி நிலங்கள் சம்திங் அந்த மாதிரி ஒரு சமூகத்தை தொட்டு பார்க்குற ஒரு படம் பாராட்டப்பட வேண்டிய படமா இருக்கட்டும் நல்ல நடிப்பா இருக்கட்டும் அதெல்லாம் தனி ஆனால் ஒரு தலைவர் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இடைத்தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிற போது ஸ்டாலின் பாஷையில் அவர் வார்த்தையில் சொன்னால் சாதிய உணர்வுகளுக்கு சில பேர் கா தூண்டிவிட காத்துக்கிட்டு இருக்கிற போது நீங்கள் அந்த படத்தை போய் பாட்டு வந்து ட்விட்டரில் பதிவு போடுறீங்க படம் பார்த்தேன் படம் நல்லா இருக்குது சூப்பர் உண்மைதான் படம் நல்லா இருந்திருக்கலாம் நான் அதுக்குள்ளே வரல பிரச்சாரம் இங்கே ஒரு திசையில் போய்ட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஒரு இதை பாராட்டுற மாதிரி பாராட்டினா மற்ற சமுதாயம் அதை எப்படி பார்ப்பான்னு ஒன்று இருக்குல்ல இவர் தான் ஆரம்பிச்சு வரன்றீங்க அது ஆறு என்ன திட்டமிட்டு இல்லை நான் திருப்பி சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு இன்னும் எந்த நேரத்தில் எதை செய்யணும் தெரியவே மாட்டேங்குது சார் கலைஞர் என்ன சொன்னார் ஏதாவது ஒன்று செய்யலைன்னா போய் கேட்டிங்கன்னா அவர் ஒரு ஒரு ஃப்ரேஸ் வச்சுருப்பார் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு திமிரில் சொல்லாமல் அது ஒரு கலைநயத்தோட இலக்கியத்தோட சொல்லுவார் ஒரு போர் வீரனுக்கு தெரியும் எந்த கையில் வாழ் வைக்கணும் எந்த கையில் கடை பிடிக்கணும் பார் சில நேரத்தில் அவர் செஞ்சும் காட்டுவார் இதை சொல்லிவிட்டு நம்மளை மலங்கடிச்சிடுவார் இவர் எந்த கையில் எப்போ பிடிச்சாலும் யோசிக்கிறதுக்கே அந்த பிரச்சனை கடந்து போயிடும் ஆனால் ஸ்டாலின் என்ன பண்ணுவார் இந்த கையில வாள் பிடிக்கிற கையில கேடையம் பிடிப்பாரு கேடையம் பிடிக்கிறீங்கள வாழ்ப்பாரு போராறும் போது ரெண்டையும் கீழே போட்டு சும்மா இருப்பாரு செய்யக்கூடாத நேரத்தில் செய்வதும் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் இருப்பதும் ஒரு தலைவனுக்குரிய இலக்கணம் அல்லது சார் இருக்கட்டும் சார் நீங்க அந்த வெற்றியை தொடர வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிற போது சாதிய விஷயத்தை நீங்க தான் தொடறீங்க வன் இயர்ல குள்வதிக்கிட்டு சொன்னீங்க தப்பு கிடையாது ஒரு சமூகத்துக்கு இவ்வளவு நாள் கேட்டுகிட்டு இருக்கிற சமூகத்துக்கு நான் அதை செய்வேன்னு சொன்னது கூட நான் குற்றம்னு சொல்லல ஆனால் உங்களுடைய பிரதான எதிரியாரு திமுக பிரதான ஏறி அண்ணாதி தானே நீங்க அந்த படத்தினுடைய வாழ்த்து செய்தியை உள்ள போட்ட உடனே தான் ராமதாஸ் உள்ளே வர்றார் அப்படியே இடம் எந்த நேரத்தில் இருக்கு பஞ்சமிங் நேரத்தில் இருக்குல்ல அதை கொடுத்துருங்களே பார்ப்போம் கேட்பாங்களா மாட்டேன் இந்த இதை தொடங்கி வச்சது யாரு ராமதாஸ் இல்லை ஸ்டாலின் தான் இப்போ புரிதல செய்யக்கூடாத நேரத்தில் போய் தொடக்கூடாத தொட்டாரா இன்னைக்கு வரைக்கும் அந்த சர்ச்சை ஓயலை அந்த முரசலை நிலம் நிஜமாகவே ஒரு விலை கொடுத்து வாங்கினதா இருக்கலாம் பஞ்சமி நிலமாகவே இருந்தாலும் பணம் கொடுத்தா ஒன்று வாங்கியிருப்பாங்க அது சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம் அந்த பிரச்சனை வந்து பார்க்கட்டும் அதை சொல்ல வரல எலெக்ஷன் நேரத்தில் அந்த பதினாலு நாளில் நீங்க வெற்றியை நோக்கி போவீங்களா இந்த சர்ச்சைகளுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பீங்களா ஸோ தேவையில்லாத நேரத்தில் ஒரு தொட்டு தொட்டது ஸ்டாலின் தான் அதுக்கான பலனை தான் அனுப்பிச்சு அதனால ஸ்டாலின் தான் அதை அனுபவிக்கணும் ரெண்டாவது விஷயம் முக்கியமான விஷயம் உதயநிதியுடைய அந்த அவர் நடந்துகிட்ட விதம் அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தல் நடக்கிற போது இங்க எங்க சார் உதயநிதி வந்தான்னு சொல்லலாம் உதயநிதி பிரச்சாரத்துக்கு வரட்டும் கனிமொழி கூட ஒரு நாள் போனாங்க மற்ற தலைவர்களும் போனாங்க தலைமை பொறுப்பில் இருக்கிற போகட்டும் அவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஒன்று இருக்குல்ல நீங்க காங்கிரஸ் கட்சி போட்டியிடுதேன்னு இரண்டாம் தரமாக இரண்டாம் தரமாக அதை பார்க்காம விக்கிரவாண்டியில என்ன தேர்தல் வியூகங்கள் வகுத்தாங்களோ அதே பலத்தோடு தான் அவங்க நாங்குநேரி திமுக ஏன்னா இது காங்கிரஸ்கின்ற தோல்வி தங்களுக்கான தோல்வி காங்கிரஸுக்கான வெற்றி தங்களுக்கான வெற்றின்னு ஒரு கிளைம் பண்ற ஒரு இது ஒரு பிரசித்தி சார்ந்த தான் ஸ்டாலினை சேர்ந்து பாதிக்கிற விஷயங்கள் திமுக அங்கேயும் கடுமையா தான் போராடினாங்க ரெண்டு இடத்துலையும் நிர்வாகிகள் அவ்வளோ உத்வேகமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திண்ணை பிரச்சாரத்துக்கு வந்து ஸ்டாலின் உதயநிதியை பிரச்சாரங்கிறது ஒரு தலைவர்களுக்குரிய ஒரு மாடல் திமுக எடுத்துட்டோம்னா ஸ்டாலினுக்காக உருவாக்கப்பட்ட மாடல் ஓஎம்ஜி குரூப் வச்சு நீங்க திண்ணை பிரச்சனை நல்ல விஷயம்தான் அப்போ நீங்கள் ஸ்டாலினுக்கு செய்கிற அதே விஷயத்தை உதயநிதிக்கு செய்கிறீங்க இதெல்லாம் எப்ப நடக்குது சார் இந்த பதினாலு நாளைக்குள்ளே இதெல்லாம் கூட திணிக்கிறீங்க ரெண்டு நாள் பிரச்சாரத்தை இருங்க சார் நீங்க திண்ணை அப்போ நிர்வாகிகள் மனசுல அது வரும் மக்கள் ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டான் உதயநிதி தின்ன பிரச்சாரம் பண்றாரா பங்களால பண்றாருல்ல அவன் கவலைப்பட மாட்டான் அதான் எப்போ கவலைப்படுவான்னு அப்படின்னாடி சொல்றேன் நீங்க கட்சி நிர்வாகிகள் மத்தியில ஒரு சலனத்தை ஏற்படுத்துறீங்க என்ன பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் தலைவருக்கு செஞ்ச மாதிரி இவருக்கு செஞ்சிட்டு இருக்காங்கன்னு அவன் வேலை செய்யற ஆர்வத்தை திசை திருப்பி இதை பத்தி யோசிக்க வேண்டிய ஒரு மனநிலையை உருவாக்கி அந்த மனசுல சஞ்சலத்தை சந்தேகத்தை பயத்தை ஏற்படுத்துறீங்க தேவையா இப்போ பிரச்சாரம் பண்ண பிரச்சாரம் பண்ணிட்டு வர வேண்டிய அனுசர் தென்னை பிரச்சாரம் பண்றதுன்னு ஒரு மாடல கொண்டு வந்து எதுக்கு அவர் மேல திணிக்கிறீங்க திணிக்கிறீங்க இதே நேரத்துல ஒரு விவாதம் வருது கட்சிக்குள்ள பிரச்சாரம் ஓயல மகளிரனிய உடைச்சுன்னு இல்ல அங்க இருந்தால் இன்புட் வரணும் அவங்களுக்கு சோர்சியா தான் இளம்பெண்கள் அணின்னு ஒன்னு உருவாக்கணும் திமுகல யார் தலைமையில உதயநிதி தலைமையில இளம் பெண்கள் அணி ஒன்னு உருவாக்க போகுது உதயநிதி அதுக்கும் பொறுப்பெடுத்து நடத்துவார்னு ஒரு செய்தி வருது ஏன்னா விவாதம் நடக்கிறாலும் செய்தியா வருது களத்தில் இருக்கிற திமுக நிர்வாகத்தில் இது போய் சேருமா சேராதா நிச்சயமா போகும் நிச்சயமா இது ஒரு சஞ்சலப்பு உண்டாகும் சார் நீங்க உதயநிதி அதுக்கு தகுதியானவர் அல்லன்னு நான் சொல்ல வரல இந்த நேரத்துலயே அத போய் வாதிப்பீங்க இல்ல இதுக்கும் இந்த தேர்தல் முடிக்கும் அந்த நிர்வாகிகள் வந்து எப்படி சார் முழு மனசோட வேலை செய்வான் அவனுக்கு அதை பத்தின கவலையா இருக்கும் தலைவர் ஏன் இப்படி செய்யக்கூடாது நேரத்தில் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு உதயநிதி எப்படி கொண்டு வர வேண்டிய சார் இப்போ உதயநிதி வந்துட்டாரு இனிமேல் அதுக்கான கேள்வியில இல்ல வரலாமா வேணாமா எல்லாம் இல்ல உள்ள கொண்டு வந்துட்டீங்க அதுவே இன்னும் நிர்வாகிகள் மத்தியில மனசுக்குள்ள கேள்வியா இருக்கு எப்படி இவ்வளவு வேகமா ஏன் கொண்டு வராரு அப்படின்னா சில கேள்விகள் இருக்கு இதையெல்லாம் புறக்கணிச்சுட்டு இப்போ அணியை கொண்டு வர்றா அதுக்கு உதயநிதி தான் தலைவர்னா மகளிர் அணியை உடச்சு தான் அது வருதுன்னு அர்த்தம் மகளிர் அணி நிர்வாகிகள்லாம் என்ன மாதிரி மனநிலை இருப்பாங்க இப்போ நம்ம கனிமொழிட்டு இருக்கிறதா உதயநிதிட்டு இருக்கிறதா நீங்கள் ஓட்டு கேட்க போவீங்களா இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருப்பீங்களா சார் நான் சொல்கிற அர்த்தம் புரியுது இப்போ உட்காந்து ஆறாம் விசாரிங்க ஆறாம் ஒரு அணியை உருவாக்குங்க உதயநிதி தலைவராக தேர்ந்தெடுங்க யார் வேணான்னா ஒரு ரெண்டு வாரம் உங்களால் பொறுக்க முடியாதா பருவத்தையே பயிர் செய்யு செய்யல அதுதான் செய்யக்கூடாது நேரத்தில் அதெல்லாம் செஞ்சதுனால தான் அது நிர்வாகம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் சார் ஒரு முழு மனசோட

அங்கே இருக்கிற முக்குளத்துறை திமுக சேர்ந்த முக்குழுத்தோர் முக்களத்துறை திமுகவுக்கு ஓட்டு போடல இது நீங்க நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற போது நாமினேய தேர்தல் முப்பத்தாயிரம் ஓட்டு அதிகமாக வாங்குறாங்க அந்த செக்மெண்டில் மட்டும் திமுக வேட்பாளர் அந்த முப்பத்தாயிரமும் காணாம போச்சு முப்பத்தி மூணாயிரம் இப்போ குறைஞ்சும் வாங்கியிருக்காங்க இந்த பிரம்மாண்டமான தோல்விக்கு என்ன காரணம் போறீங்களா இது வெறுமனே சொல்லிட்டேன் மக்களுக்கும் இந்த உதயநிதி விஷயத்துக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் நிர்வாகிகள் நிர்வாகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்துச்சு நான் இப்ப சொல்றேன் சார் திமுக நிர்வாகிகளுடைய கருத்தை தான் நானும் பிரதிபலிக்கிறேன் பல பேரோட பேசாமல் நான் வந்து பேச மாட்டேன் இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு ஸ்டாலின் நினைச்சாருன்னா உதயநிதி விஷயத்தில் ஒரு மறுபரிசனம் பண்ணணும் உதயநிதியை வெளியில் எடுத்துருங்க நான் சொல்ல மாட்டேன் இவ்வளோ வேகம் காட்டக்கூடாது கட்சிக்கு அது நல்லதல்ல நீங்கள் அழிவு பாதைக்கு திமுகவை அழைச்சிட்டு போறீங்க முக்கியமான நிர்வாகிகளை உட்கார வச்சு உதயநிதியை எப்படி டெவலப் பண்ணணும் பண்ணுங்க வேணான்னு சொல்ல கலைஞர் இப்படி அவங்களை டெவலப் பண்ணார் சொல்லுங்க சார் அறுபது வயசை தாண்டி கதர்ன பிறகு கூட முதலமைச்சர் சீட்டை உங்களுக்கு கொடுக்கல அது கலைஞர் எதுக்காக விமர்சிச்சிருக்காது வேற உங்களை பக்குவப்படுத்தினார் அவ்வளவு தூரம் பக்குவப்படுத்திக்கிட்டே வந்தார் நீங்க உதயநிதி தலையில போய் அவ்வளவு பெரிய ஒரு இதை சுமத்தாதீங்க அந்த சுமைய உதயநிதியால சுமக்க முடியாது இன்னும் கொஞ்சம் ஒரு பக்குவப்படட்டும் இரண்டு தோல்விகளை சந்திக்கணும் வெற்றியை சந்திச்சார் தோல்விகளை சந்திக்கட்டும் தோல்வி கொடுத்த வழிகளை அவர் அனுபவிக்கட்டும் அதுக்கப்புறம் தான் ஒரு பக்குவப்படுற எல்லாத்தையும் கூட டம்ப் பண்ணாதீங்க முக்கியமான நிர்வாகிகளை கூட்டி வச்சு முதல்ல ஸ்டாலின் விவாதிக்கணும் இந்த உதயநிதி விஷயத்துல தன்னுடைய ஸ்டைல மாத்திக்கலாம் திமுக ஒரு அழிவு பாதைக்கு தான் எடுத்துட்டு போறாரு நான் சொல்லுவேன் அதனாலதான் இந்த தோல்விகளுக்கு ஸ்டாலின் முழு பொறுப்பு ஏற்பான் இயல்பாவே கூட்டணி தலைவர் தான் அவரும் ஏத்துக்கிட்டு தான் தங்களுக்கு வாக்கள் சொல்லணும் நன்றி சொல்றேன் அதனால நாகரீகமான அறிக்கையுன்னு நான் சொன்னேன் அதுல எல்லாம் நான் கொச்சைப்படுத்தல திமுகவுடைய எதிர்காலத்துக்கு சொல்றேன் இல்லாட்டி வெறும் வெற்று தான் நம்ம தான் அடுத்த திமுக திமுக தான் அடுத்த தமிழை தாழப்போதில் சும்மா கனவு கண்டுகிட்டே தான் இருந்துட்டு இருக்கணும் திமுக நிர்வாகிகள் மனசுல இருக்கிற பயத்தை முதல்ல போக்குங்க அப்புறமா நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம் முக்கியமாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் வியூவும் கொடுத்துருக்கீங்க இப்போ இதே விஷயத்தில் வந்து திமுகவை சேர்ந்த பொருளாளர் திரு துரைமுருகன் பேசும்போது சொல்லியிருந்தாரு இந்த இரண்டு இதை இடைத்தேர்தல் எல்லாமே வந்து ஒரு பொது தேர்தல் அதாவது சட்டசபை தேர்தலோட ஒரு முன்னோட்டமாக தான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு முடிவுகள் வந்த பிறகு எடப்பாடி டாக்டர் எடப்பாடி தான் கருத்து தான் பதிவு பண்ணுறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கொஞ்சம் பொது ச பொது தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக பார்க்கலாம் நம்ம ரெண்டில் ஒன்றா ஜெயிச்சிடும் ரெண்டுமே ஜெயிச்சிடும்னு ஸ்டாலின் ஒரு மிதக்கத்தில் இருந்தார் அதனால தான் இந்த கம்பேரிசன் யாரும் அவ்வளோ சுலபத்தில் வார்த்தையை விட மாட்டாங்க ஒரு நம்பிக்கை இருந்தனால தான் ஸ்டாலின் இந்த வார்த்தையை சொன்னார் ஆனால் நான் இப்போ சொல்லுவேன் ஸ்டாலினுக்கு தப்பாக கூட சொல்லலை அந்த உரிமை தான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் பதினெட்டு எம்எல்ஏக்கள் தங்களுடைய அரசியல் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு வெளியில் வந்தபோது அந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு இன்னும் சில எம்எல்ஏக்கள் இதுதான் சார் அரசியல்வாதிகள் எது இப்போ நடந்துட்டு இருக்கிற அரசியல் குளிர்படிகளில் நீங்கள் மீன்பிடிக்க கற்றுக்கணும் நீங்கள் சில வரை விஷயங்களை இறங்கி செய்யாமல் இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதுக்கு ஒரு முடிவு கட்டுறதை விட்டுட்டு வெறுமனை அல்லது இந்த ஆட்சியை கவிழுங்கன்னு நான் சொல்லலை ஸ்டாலின் சொன்னார் பொது தேர்தல் போது சொன்னார் வேலூர் தேர்தலையும் சொன்னார் சொல்லியிருந்தாரு அப்படி சொல்லி வெறுமனே மேடையில் பேசிட்டு போறதுக்குதானே அதுக்கு வெற்றி கொண்டானுங்க உங்களுக்கு என்ன வித்தியாசம் ஒரு பேச்சாளர் பேசுற பேச்சு மாதிரி ஒரு தலைவன் பேசக்கூடாது இல்லை சரி பேசுனீங்கன்னா அதனை செயல்முறையில் படுத்தணுமா இல்லையா சபாநாயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்தீங்க பத்து நாள் கழிச்சு அதை வாங்கிட்டீங்க கேட்டால் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு இது முக்கியம் இல்லை மெயின் தான் முக்கியம் எந்த மெயின் அரசின் மீதே நம்பிக்கையில் எங்க கொண்டு வந்தீங்க சொன்னபடி கொண்டு வரல சார் நீங்க அதை பத்தி நினைச்சே பார்க்காம இந்த அரசு கவிழும் கவிழும்னா நீங்க தொண்டர்களை மட்டும் ஏமாத்தல தமிழ்நாட்டு மக்களை மட்டும் ஏமாத்தல உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க இந்த தப்பை இனிமேல் ஸ்டாலின் செய்யவே கூடாது வேலூர்ல ஒரு தப்பு பண்ணாரு நான் ஆட்சியை கவிழ்ப்பேன் சொன்னார் நீங்கள் ஆதரவு அளித்தால் ஆட்சி வீட்டுக்கு போடுன்னு சொன்னாரு அது கட்சி சொல்ல வேண்டிய விஷயம் தான் மோடி நினைத்தால் இந்த ஆட்சி ஒரு மாசத்துல வீட்டுக்கு போடுனார் எவ்வளவு பெரிய அபத்தம் சார் இதை நீ வெளியே சொல்லலாமா நீங்க பொது மேடையில் சொல்லவே கூடாது சார் மோடி நினைச்சாதான் கவிழும் மோடி எப்படி நினைப்பார் கூட்டணியில் இருக்க எப்படி நினைப்பார் நீங்கள் போய் திரைக்கு பின்னாடி பூட்டிய கதவுகளுக்கு பின்னாடி போய் மோடி கிட்ட பேசினா தான் அது நடக்கும் அப்போ நான் மோடியோட ரகசிய தொடர்பு வச்சு அதை நான் செய்ய வைப்பேன்ற வந்த ஒரு தியரியை பொது மேடையில் போட்டு உடைக்கிறார் இப்போ நான் சொன்னேண்ணே வால் பிடிக்கிற கையில் கேடயத்தை பிடிக்கிறார் கேடயத்தை பிடிக்கிற கையில் வாழை பிடிக்கிறான்னு சொன்னது இதையெல்லாம் மனசில் வச்சுதான் இந்த விஷயங்கள் முதல்ல ஸ்டாலின் தன்னை திருத்திக்கிடணும் இதையெல்லாம் செய்யாமல் ஆட்சி வீட்டுக்கு போக வீட்டுக்கு போனால் இந்த ஜென்மத்தில் வீட்டுக்கு போகாது சார் இந்த தேர்தலில் முடிவில் ஒரு சட்டசபை சட்டபேச முன்னோடமா பார்க்க முடியுமான்னு கேட்கறேன் இல்ல பார்க்க கூடாது சார் நான் சொல்றேன் இது அவங்க தலைவர்கள் என்ன சொல்லட்டும் நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்றேன் அந்த தலைவர்களுக்கு இந்த அனுபவம் தெரியும் இதெல்லாம் தேர்தல் காலத்து கூத்துக்கள் ஒரு நாள் கூத்து தான் இன்னைக்கு எடப்பாடி சொல்றாரு ஏன் தேர்தல் பிரச்சாரத்தை போய் எடப்பாடி சொல்லல இந்த தேர்தல் அளிக்க போகிற முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கான முன்னோட்டம் எடப்பாடி சொன்னாரா சார் அதிமுக வரலாறு இடைத்தேர்தல் வெற்றி இல்ல சார் எடப்பாடி அந்த வார்த்தையை சொல்லல செல்வாக்குமிக்க தலைவர் தன் மீது நம்பிக்கை வச்சிருந்தா அண்ணாதிமுக ஜெயிக்கும் நம்பிக்கை தான் அந்த வார்த்தையே தப்ப சொல்லல ஏன்னா தோத்துட்டா உங்களால சமாளிக்க முடியாது இன்னைக்கு ஜெயிச்ச பிறகு அந்த வார்த்தையை சொல்றார் ஜெயிச்சோன்னு நம்பினார் ஸ்டாலின் அதனால அந்த வார்த்தையை சொன்னார் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கிட்டே ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்றார் அரசியல்வாதியில் அவளை சீக்கிரம் வந்து சிக்க மாட்டாங்க ஸ்டாலின் சிக்கிக்கிட்டார் எடப்பாடி இப்ப கொண்டாட்டத்தில் இருக்கிறனால இது முன்னோட்டங்கிறாரு எங்க முன்னோட்டம் தர்மத்துக்கு அதர்மத்துக்கு கிடைச்ச வெட்டினா ஆர்கே நேரில் யார் சார் ஜெயிச்சா தர்மம் ஜெயிச்சு அதர்ம ஜெயிச்சா சொல்லுங்க இருபத்தி ரெண்டு தொழில பதிமூணுல திமுக ஜெயிச்சு போது தர்மம் வென்றதா அதர்மம் வென்றதா இதெல்லாம் அரசியல் தங்கள் வசதிக்காக சொல்லி ஒரு நாள் கூத்து ஒரு தேர்தலை போல் இன்னொரு தேர்தல் இருக்காது நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது என்ன சொன்ன இது திமுக கிடைச்ச வெற்றி எல்லாம் இது தொடராது இதை சட்டமன்றத்தில் இது எதிரொலிக்காதுன்னு சொன்னேன் அதே தான் இப்போ ஏதோ திமுக நல்ல ஜெயிச்சு நான் திருப்பி சொல்றேன் சார் தான் இந்த வெற்றி விக்கிற வேண்டியதுல எவ்வளவு பெரிய வெற்றி சாத்தியமாச்சு ஐம்பது கிலோமீட்டர் தலை உழுது போயிட்டேன் தண்ணா பாமக ஓட்டை கிடையாது எப்படி ஜெயிப்பீங்க லால்குடியில் எப்படி ஜெயிப்பீங்க திருச்சியில் எப்படி ஜெயிப்பீங்க சொல்லுங்க சார் பெரம்பலூர் அரியலூர் எப்படி ஜெயிப்பீங்க அதை தாண்டி போய்கிட்டே இருங்க ஒரு வலுவான கூட்டணி கட்சி அங்கே வளம் கட்சி இல்லைன்னா எப்படி அதனால ஒரு தேர்தலை போல் ஒரு தேர்தல் இருக்காது இங்கே பதினஞ்சு மந்திரி உட்காந்து வேலை செஞ்சாங்க ஒரு ஒரு தொகுதியிலையும் ஐம்பது கோடி திமுக நாற்பது கோடி செலவு பண்ணால் அண்ணா திமுக ஐம்பது கோடி செலவு பண்ணாங்க பொது தேர்தலில் செலவு பண்ண முடியுமா இத்தனை கோடி செலவு பண்ணியும்னா இத்தனை மந்திரி முதலாம் தொகுதியில் உட்காருவாங்களா அந்த மந்திரி அவர் தொகுதியில் மட்டும் தான் உட்கார அவர் மாவட்டத்திற்கு ஏழு தொழிலை மீதி ஆறு தொகுதி கூட போக மாட்டார் அவர் போட்டிட்டு தொழில் தான் கவனமாக இருக்கும் அதனால் இந்த தேர்தல் முடிவு இல்லை ஒரு தேர்தல் முடிவு இன்னொரு தேர்தல் எதுவும் ஒரு ஒரு களமும் வேற புது புது போட்டியாளர்கள் வருவாங்க இது ஏதோ எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்குமான களமாக தான் தமிழ்நாடு அரசியல் முடிவாயிடுச்சு அப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா இதை விட அபத்த வேற எதுவுமே கிடையாது நிச்சயமா புரியுது ரெண்டு விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம் இப்போ பொதுவாகவே எல்லா தேர்தல்களையுமே எல்லா இடைத்தேர்தலா இருந்தாலும் சரி புது தேர்தலாக இருந்தாலும் சரி மூன்றாவது சக்தின்னு யாராவது ஒருத்தர் மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்மளையும் நிறைய தடவை பேசியிருக்கோம் மூன்றாம் சக்தியா தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே இந்த மக்கள் இடத்துல கூட அமமுக இருந்துச்சு மக்கள் நீதி மையம் இருந்துச்சு நாம் தமிழர் கட்சி இருந்தாங்க இப்போ இந்த ரெண்டு பேருமே போட்டியிடல ஒன்று அமமுக இன்னொன்னு மக்கள் எதாவது போட்டியிடல நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இருந்தாங்க எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு என்னன்னா மூன்றாவது இடத்துக்கு எப்படியும் வந்துருவாங்க அப்படின்னு விக்ரவாண்டியில கூட அவங்க வந்துட்டாங்க நாங்கு நேரம் ஆனால் அவங்க வரல நாங்கள் நேரில் இன்னும் ஏற்பாளர் வந்தாங்க இடத்துக்கு வரல சார் என்ன தெரியுமா நீங்க ரொம்ப கம்மியா இல்ல இதை விட நான் படுதோழியை கூட எதிர்பார்த்தேன் என்னன்னு சொல்ல சீமான் மேல எனக்கு அந்த அடிப்பட்ட காலப்பும் கிடையாது ஒரு மூன்றாம் இடம் யாருக்குங்கிற அந்த கேள்வி காலியாவே இருக்கு சீமான் ஜஸ்ட் லைக் உட்காந்துக்கலாம் இப்போ அவரை விட ஹரிநாடார் ஒரு ஒருநூறு எழுநூறு ரோட்டு கூட ஹரிநாடார் மூன்றாம் சக்தி வந்துட்டாருன்னா நான் எண்ணிக்கையின் அடிப்படையில் சொல்லலாம் சீமான் அப்படிலாம் நான் குறைச்சி மதிப்பில ஆனால் குறைஞ்சபட்ச பத்தாயிரம் ரோட்டை சீமான் வாங்கியிருக்கணும் இது மாதிரியான ஒரு காலத்தில் மூன்றாம் இடம் காலியாக இருக்கிற போது உங்கள் இரண்டு பேரையும் திமுகவை அண்ணாதிமுக பிடிக்காத ஒரு குரூப்பை நீங்க அவங்க மனசை கவர்ந்து நான் ஒரு சக்தி இருக்கிறேன் அப்படின்னா தினகரனோ கமலோ ரஜினியோ வேற யாருமே களத்தில் இல்லாத போது அந்த ஒட்டுமொத்த இடத்தை இவர் எடுத்துக்கிட்டு ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் ஓட்டு வாங்கி காமிச்சிருக்கணும் ஏன் வாங்கலை ஏன்னா நாங்கள் தான் ராஜீவை கொன்று புதைத்தோன்னு சீமான் சொன்னதை பொதுமக்கள்ல ஒருத்தன் கூட ரசிக்கல ஒருத்தனும் ஆதரிக்கல இவர் வாங்கியிருக்கிற இரண்டாயிரத்தி ஏழு ஓட்டு மூணாயிரத்தி நூறு ஓட்டில் ஒரு ஓட்டு கூட மக்கள் ஓட்டு இருக்காது நீங்க எழுதி வச்சுங்க சீமானை மானசீகமாக மனப்பூர்வமாக ரசிக்கிற வணங்குகிற மதிக்கிற தொண்டர்களுடைய ஓட்டு தான் அது பொதுமக்கள் ஒருத்தன் கூட ஓட்டு போட்டுருக்க மாட்டான் இனிமேலும் போட மாட்டான் சீமான் தன்னை திருத்திக்கிட்டலைன்னா அவர் என்ன கொள்கை வேணாலும் சொல்லலாம் சார் நீங்கள் இந்த மாதிரி உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தில் நாங்கள் தான் கொண்டு போய் தானே உங்களே என்னை சேர்த்து சொல்கிறார் எனக்கு அந்த உடன்பாடு இல்லையா உங்களுக்கு அந்த உடன்பாடு இருக்கா இல்லை அப்போ நீ யாரும் நீங்கள் நாங்கன்னு சொன்னீங்க இந்த கேள்வி வருமா வராதா சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு உணர்ச்சி வேதத்தில் கூட சொல்லிட்டார் புலிகள் மீதான அல்லது ராஜீவ் மீதான தங்கள் கோபத்தை புலிகள் மீதான அபிமானத்தை தன்னுடைய பாஷையில் சொன்னான்னு கூட வச்சுக்குவோம் ஒரு ஐநூறு பேர் அறநூறு பேர் நிற்கிறாங்க மேடையில் பேசுகிறார் நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நீ ஓட்டு போட்டா போடு போடாட்டி போ இது ஒரு தலைவன் இயல்பா பேசுற பேச்சுன்னு ஒரு அங்குல எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் எப்படி எடுத்துக்க முடியும் தெரியுமா நீங்க தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு அந்த ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லவே கூடாது அப்போ பெரியார பெரியார் ஒப்பிடுறதா சொல்லலை பெரியார் நடத்தின மாதிரி நீங்க தேர்தல் அரசியல் இல்லாம சமூக சீர்தேக்க நடத்துங்க புரிதலாம் சுயமரியாத இயக்க மாதிரி சமூக கொள்கைகளை சமூக சீர்திருத்த கொள்கைகளை வலியுறுத்துற மாதிரி ஒரு இயக்கம் நடத்திக்கிட்டு தேர்தல் இல்லாத அரசியல் நடத்தினா நீங்கள் எப்படி வேணாலும் ஜாலியா பேசலாம் கோமா பேசலாம் வைக்கலாம் தேர்தல் அரசியலுக்கு வந்து மக்களுடைய வாக்குகளை கேட்குற போது அந்த மக்களில் ஒரு பகுதி உங்கள் முன்னால் நிற்கிற போது நீ ஓட்டு போட்டால் போடு போடாட்டி போ எனக்கு என்ன அவருக்கு எதார்த்தம் இருக்கலாம் ஷா சீமானுடைய கோர் பாயிண்ட்ல யதார்த்தம் இருக்கு பாதிக்கப்பட போறது மக்கள் தான் நான் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குன்னு மாத்த மறுக்கலை அதை கன்வே பண்ற விதம் இருக்குல்ல ஜனநாயகம் அவருடைய உடல் மொழி உடல் மொழியில சார் நீங்க பொது இடத்துல எப்படி இருக்கு உடல் மொழி நான் ரூமுக்குள்ள ரூம கதவை சாத்தி நான் எப்படி வேணாலும் இருப்பேன் ரூமை தாண்டி வெளியே வந்தா நாலு பேர் போது நான் எப்படி இருக்கேன்னு பாக்கணும் என் உடல் மொழி பிரத்யேகமாக வேறையா இருந்தா கூட நாலு பேர் பாக்குற போது ஏன் பாடி லாங்குவேஜ் என்னன்றதுல நான் கவனமா இருந்ததா ஆகணும் சாதாரண எனக்கே இருந்த ஒரு கட்சியோட தலைவர் எப்படி இருக்கணும் இதையெல்லாம் மனசுல வச்சு இனிமேல அவர் தன்னை திருத்திக்கிட்டார் ஏன்னா உங்களை நம்பி பல லட்சம் பேர் உங்க பின்னாடி வந்துட்டு இருக்கிறான் அவர்களுக்கு தவறான திசையை காட்டாதீங்க உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை அதிகப்படுத்திட்டு போகணுன்ற அந்த ஒரு ஆதங்கத்தில் நான் இந்த கருத்தை பதிவு பண்ணுறேன் சீமான் தன்னை மாற்றிக்கொள்ளும் திருத்த அளவுக்கு போகிறவனு கொலை கொல்ல பண்ணலை நீ திருந்தி ஒழுங்காக வந்துடும் நான் அப்படி சொல்லலை உங்களுடைய நடைமுறையை செயல்பாட்டை அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அவரும் ஒரு சக்தியாக வர முடியும் இதெல்லாம் அவருக்கு ஒரு பாடமாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இதே மாதிரி வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு வாக்கு தான் பெற்றுருந்தாங்க விக்கிரவாண்டியில் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமாக அது அதிகரிச்சிருக்கு நாங்களே ரெண்டாயிரத்தி முந்நூறு வாங்கினவங்க இப்போ மூவாயிரத்தி நானூறு வாங்கியிருக்காங்க ஸோ அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அது ஏறி இருக்குன்னு பார்க்க முடியும் இல்லை சார் நான் தான் சொல்கிறேன் மூணாம் இடம் காலியாக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் லைக் தேட் பத்தாயிரம் ஓட்டு வாங்கணும் சார் மக்கள் உங்களை ஏற்றுக்கிறத அப்படி தானே சார் பார்க்க முடியும் நீங்கள் ஆறாயிரம் ஓட்டு சராசரியாக வாங்கிட்டு நாடாளுமன்ற ஒரு வாக்கு வாங்கி எல்லாத்தையும் டிவைட் பண்ணி பார்த்தா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் ஓட்டு வாங்கியிருப்பார் அந்த ஐயாயிரம் எங்க சார் அமமுகவும் இல்ல கமல்ஹாசனும் இல்ல இருக்கிற போதே ஆறாயிரம் ஓட்டை வாங்கி காமிச்சு நீங்க அவர்கள் போது பத்தாயிரம் ஆயிருக்கணும் நான் அந்த கணக்கு வச்சுதான் ஒரு ஐம்பதாயிரம் வாங்கி காட்டலாம் நான் சொல்லலையே பத்தாயிரம் வேணாலும் மூணாம் இடம் தான் அந்த ஒரு டீசென்ட்டான ஓட்டு வாங்க முடிஞ்சதா உங்களால ஏன் வாங்க முடியலன்னு தயவு செய்து சீமான் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணணும் அவரை நம்பி இருக்கிற அந்த இளைஞர்களுக்காகவாவது அவர் அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணி தான் ஆகணும் நிச்சயமாக சார் தேர்தல் முடிவுகள் என்னென்ன இது எப்படி மக்கள் வந்து பிரதிபலிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து இந்த பயணம் எப்படி போக போகுது அப்படின்னு பல விதமான விஷயங்களில் பகிர்ந்துக்கிட்டீங்க எங்களோட வந்து உங்களுடைய கருத்துக்களை பிறந்தமைக்கு மிக்க நன்றி 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 நண்பர்களே மீண்டும் ஒரு எஸ் பி லட்சுமண் பார்வையில் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்